வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகளே அறும் மாறாதே வாழ்க்கை அழியது மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பூமி ஒழிந்து போனாலும் அவர் வாக்குதத்தம் மாறாது வார்த்தைகள் எல்லும் மாறாதே மறைந்து போ விசுவாச என்றும் நிலைப்பா கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது ராஜா உமது ஆவியால் எங்களை நிரப்புங்க நீங்க அற்புதம் செய்ய ஒரு நிமிஷம் போதும் எங்களுக்கு தெரியும் நீங்க உண்டாக கடவுதுன்னு சொல்லும் பொழுது வானமும் பூமியும் உண்டாகுமானால் எனக்குள்ள இருக்கிற இவ்வளோடு குட்டி கர்ப்பத்தை பார்த்து அந்த வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்களா ஆண்டவரே இந்த கூட்டங்களை நியமிச்சது நீங்க ஆண்டவரே நாங்க எங்களுக்காக பரிதபித்து ஏங்கி அழுகிறத காட்டிலும் எங்களுக்காக அழுகிற பரிசுத்த ஆவியானவர் சகல விண்ணப்பங்களோடு பிதாவினுடைய வலது பார்சத்திலே பரிந்து பேசுகிற ஆவியானவர் உமது நடத்துதலின்படி இந்த கூட்டங்கள் நடக்கிறது என்று நான் நம்புகிறப்பா நம்பிக்கையோடு ஏக்கத்தோடு நம்பிக்கை இழந்த சூழலையில கூட ஒரு நிமிஷமாவது ஆண்டவர் என்ன நினைக்கணும்னு ஒரு கடுகளவு விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்கு இருந்தா கூட நீங்க உற்பவ காலத்திட்டத்தை துவங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா தாமதிக்க வேண்டாம் வருஷத்தின் நடுவுல நீங்க பூமி மேல நிற்பீங்கன்னு சொன்னீங்க வருஷங்களின் நடுவுல உமது கிரியையை உயிர்ப்பிப்பேன்னு சொன்னீங்க உமது அந்த கரத்தினுடைய பராக்கிரமம் உங்க பிள்ளைகளுடைய கர்ப்பங்களை தொடுவதாக வல்லமை நிறைந்த உமது வார்த்தை உமது பிள்ளைகளை பார்த்து உண்டாக கடவுள் என்று உரைக்கப்படுவதாக அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக நன்றி ராஜா நீர் ஜபத்தை கேட்கிறவர் என்பது எங்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்ல ஆண்டவரே ஒரு நாளும் எங்க ஜபத்தை தள்ளாதவர் நீர்தான் என்று நாங்கள் நம்புகிறோம் உம் திரு சன்னிதான தண்டையில வருகிறோம் இந்த நாளும் எங்களோட கூட பேசுங்க உமது திட்டங்களுக்குள்ள நாங்க வர வேண்டாம்ப்பா நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அப்படியாக நாங்க மாற வேண்டும் ஐயா அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கட்டளையிடுங்க தெய்வத்தின் திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் நாம இருக்கிற இடங்களை உட்கார்ந்து கொள்ளலாம் இந்த கூட்டங்களை பாஸ்டர் நடத்துறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் இதை பத்தி நானும் பாஸ்டரும் பேசிக்கொண்டே இருந்தோம் நம்ம சபையிலையும் சரி வெளியே எனக்கு இருக்கிறவங்களை பற்றி தெரியல நம்ம சபையில
இப்படி பிள்ளை பேருக்காக காத்திருக்கிற அநேக பெண்கள் பாஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து நிறையா சொல்லுவாங்க, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே ஒரு நிமிஷம் ஐயையோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல, இவங்களுக்கு பயங்கரமான சிக்கல் போல அப்படின்னு நமக்கே தோன்ற மாதிரி இருக்கும். சிலர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்னால் ஜீரணிக்கவே முடியல. பிள்ளை இல்லைன்ற வலியை நான் தாங்கிப்பேன், ட்ரீட்மெண்ட்டுக்காக மருத்துவர்கள் இடத்துல போய் அனுபவிக்கிற சித்திரவதைகளை என்னால் தாங்க முடியல. இன்வெஸ்டிகேஷன், என்னுடைய சரீரத்தில் ஊசியை குத்தி ஸ்கேன் பண்ணி அந்த சித்திரவதைகளை பார்க்கும்பொழுது பிள்ளை வேணும், எடுத்து கொஞ்சணும், சந்ததி வேணும்ன்ற ஆசையே எனக்கு போயிடுது. செலவு பண்ணி ஆனால் மருத்துவர்கள் எனக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்க, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்கன்னும்பொழுது எனக்கு மனசு மாறிடும். இதுக்கு மேலே வலியே எனக்கு அனுபவிக்க பலன் இல்லை. பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ள அநேகர் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இது ஒன்று தானே இல்லை, அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்க, அவ்வளோ திறமைகள் இருக்கும், இந்த ஒண்ணுக்காக ஏன் இப்படி கவலைப்படுறாங்கன்னு நான் நினச்சி பார்த்தது உண்டு. எந்த பெண்ணாலும் தாங்கிக் கொள்ள முடியாத வழியா இந்த பிள்ளை பேர் இல்லாதது இருக்குமா? நான் அநேக நேரங்களில் நினைச்சிருக்கிறேன். ஒரு ஒரு சகோதரி என்னிடத்துல சொன்னாங்க, ஒரு நாய் குட்டி குட்டியோட இருக்கிறத பார்க்கும் போது கூட எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு, அதுக்கும் கூட அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு, எனக்கு அந்த தகுதி இல்லையோ. அப்பதான் அந்த வார்த்தையினுடைய வலிகளை நான் உணர்ந்தேன். நான் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நான் கன்சீவ் ஆனேன், கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆனேன். அந்த 1 வருஷம் எனக்கு வந்து தெரியல, அந்த ஃபீலிங் எல்லாம் இல்லை, எனக்கு எல்லாம் ஜாலியாக சுற்றுறோம், அவ்வளோதான் எனக்கு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி முடிஞ்சு அப்புறம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு வலி வந்துச்சு பாருங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சின்னதுலேருந்து நான் சிக்கு சிக்கு சிக்குன்னு நிறைய மருந்து சாப்பிட்ருக்கேன். யூஸ்வலாகவே நிறைய மெடிசன் எல்லாமே அந்த கர்ப்பத்தை பிள்ளை பேரதான பாதிக்கும், அதனால நமக்கு தான் அந்த கஷ்டம், நம்மளை தான் அதுக்கு லாய்க்கியே இல்லை அப்படின்ட்டு மைண்டெல்லாம் செட் பண்ணிக்கல. எப்படியாவது போராடி ஒன்னே ஒன்றாவது ஆண்டவர்கிட்ட வாங்கினோம் அப்படின்னு ஒரு துக்கம் வந்துச்சு பாருங்க. நான் பண்ண ஜபத்தெல்லாம் கேட்டால் இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பு வருது, ஆனால் ஆண்டவர் அதை அங்கீகரித்தேன். இந்த ஆலயத்தில் கம்யூனியனை வாங்கி நான் அழுவேன். அடுத்த மாதம் எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், நான் 2 ஆளாக அந்த கம்யூனியனை சாப்பிடணும் அப்படியெல்லாம் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். என் குழந்தை இந்த ஆலயத்தில் நடக்கணும், ஒன்றே ஒன்று போதும், ஆணோ பொண்ணோ கருப்போ வெள்ளையோ நோய் நொடி இல்லாமல் ஒன்றே ஒன்று, ஆமாம் கொடுத்துருங்க, அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப தேட ஆரம்பித்தேன். அப்போ பாஸ்டர் உங்களுக்கு அந்த சாட்சியை சொல்லிட்டாரு, பாஸ்டர் தலையில் கை வச்சு ஜெபிச்சார். ஏன்னா ஈசாக்கு ரெபேக்காலுக்காக ஜெபிச்சும்பொழுது ஆண்டவர் ரெபேக்காலை நினைத்தருளினார்னு. அது வரைக்கும் பாஸ்டருக்கும் அந்த ஒரு நாள் கூட அப்படி பேசினதே இல்லை, அவர் எந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி நான் பார்த்ததே இல்லை. நான் தான் எல்லாத்தையும் குரம் குட்டி மாதிரி தூக்கி தூக்கி வச்சுப்பேன், என் கையில் எப்பவும் கங்காறு மாதிரி ஒரு குட்டி இருக்கும். ஆனால் பாஸ்டர் அவர் ஒரு குழந்தைய கூட அப்படி கணத்தை பிடிச்சி கிள்ளி பார்த்ததில்லை. ஆனால் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என் தலைமையில் கை வச்சு ஜெபிச்சார். என் மனைவியை நினைங்க, அந்த மாதமே நினச்சிட்டு அவர் விசுவாசிச்சுட்டு அந்த கடை மெடிக்கல்ஸில் போய் மருந்து வாங்கினதெல்லாம் பாஸ்டர் உங்களுக்கு சொன்னார். அப்போலாம் எனக்கு சரியான கோபம் வந்துச்சு, இவருக்கு ரொம்ப தெரியுமா, என் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இப்போ சேவூரில் வேதாகம கல்லூரியில் நான் அப்போ டீச் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போது அந்த பாஸ்டர் பாஸ்டர் சுரேஷ் பாஸ்டர் எனக்கு மறக்க முடியாது அவரை, அவர் ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அவர் பியூலாமா உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு பாஸ்டர். உனக்கு தான் பாப்பா பிறக்கணும்னு நினப்பே இல்லையா? நான் ஆண்டவர் தான் கொடுக்கணும் பாஸ்டர், இங்கே வா ஜெபம் பண்ணுறேன். உற்பவ காலத்திட்டம் ஆரம்பிச்சிருச்சு, நீ ஜாக்கிரதையாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவ்வளோதான் ஜபம், பியூலாமா உனக்கு உற்பவ காலத்திட்டம் ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கோ நீ கிளம்புனு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு, அது எப்படி எனக்கே தெரியாமல் இவருக்கு தெரியும், நமக்கு தானே ஃபஸ்ட்டு தெரியணும். ஆனால் ஆமேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் சொன்ன நாள் கரெக்டாக எனக்கு அந்த 45 days அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது, அதுக்கு முன்னாடியே அந்த பாஸ்டர் அந்த அதுக்கு முன்னாடியே அந்த ப்ரெக்னன்சி ஆகிருக்கணும். அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்கும்பொழுது எனக்கு நம்பிக்கை இல்லை, அது நடக்கும்ன்ற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறுச்சு எனக்கு. அந்த 1 இயர் ஏன் ஆண்டவர் 1.5 வருஷம் தள்ளி போட்டாருன்னு நான் பலிபீடத்துலேருந்து நினைக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணுன்றதுக்காக தான்.
அதனால நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். 1.5 வருஷம் எனக்கு தள்ளி போனதுக்காக நன்றி. உடனே கிடைக்கிறதா ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை தெரிந்திருக்காது. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல. நான் என்ன இன்னைக்கு பேசினோமோ எல்லாத்தையுமே ஒரு பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் பாஸ்டர் வந்து இத்தனை நாள் உங்களுக்கு பயங்கர டேஸ்டா டெலிஷியஸா கொடுத்துட்டாரு. ஸோ அதை மேற்கோள் காட்டி விட்டு ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபட சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பாடலை பாடணும்னு நான் நினைக்கிறேன். உங்களை எத்தனை பேருக்கு அந்த பாடல் பரிச்சயம் என்று எனக்கு தெரியவில்லை. முடியாது என்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. நெவர் கிவ் அப், ஆங்கில பாடலுடைய தமிழாக்கம். முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. ஒரு ஹாஃப் நோட் கம்மியா பாடிக்கலாம். நம்ம எல்லாரும் பாட போறோம். ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான், இல்லைன்ற அகராதி ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கரத்துல இல்லை. அவரை நம்பி வந்த நமக்கு நிறைவான பலன் உண்டு. இந்த பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். நம்ம அம்மா நம்மளை பெற்றது நிச்சயமா? நம்ம அம்மா வந்து பிள்ளையற்றவள் கிடையாதே, அந்த மாதிரிதான் நம்ம இருப்போம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த கூட்டத்தில் கலந்த யாரெல்லாம் வாஞ்சியோட கலந்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரெண்டாவது பிள்ளைக்காக காத்திருக்கிறாங்களோ, பிள்ளையை இழந்த தாய்மார்களுக்கு கூட ஆண்டவர் அநேக பிள்ளைகளை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நீங்க மனசுக்குள்ள இருக்கிற கவலை வரும்பொழுது ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். இந்த விசுவாச அறிக்கையை மட்டும் நீங்க சொல்லுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இந்த வாயில் இருக்க ஒரு வார்த்தையால தான் ஆண்டவர் உலகத்தையே படைத்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்திரியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள. அப்ப நான் பேசுற வார்த்தையில யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். டாக்டர் சான்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க. மண்டே மண்டே ஆட்டிட்டு டாக்டரால முடியாது, உங்களால முடியும் ஆண்டவரே. ஒரே ஒரு சாட்சியை கூட நான் சொல்லிட்டு போறேன். எனக்கு வந்து கர்ப்பம் போய் சுருங்கி இருந்ததாக அப்ப காரணம் சொன்னாங்க. நார்மலா இருக்கிற சைஸை விட 10 மடங்கு சுருங்கி இருக்கு. 6 மந்த்ஸ் நீங்க டேப்லெட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு மூவ் ஃபார் பிரெக்னன்சி. மீன்வைல் நீங்க ஆனா கடவுளுடைய கிருபை, இல்லாட்டி இல்லை. 6 மாசம் பர்ஃபெக்டா அந்த டேப்லெட் எடுத்துட்டேன். டேப்லெட் சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு எப்போ 1 வருஷம் ஒரு 7 மாசம் தாண்டி போற ஸ்கேன் பண்ணாங்க. வயிற்றை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பை இன்னும் சுருங்கிதான் இருக்கு, இன்னும் 6 மாசம் டேப்லெட் சாப்பிடணும். பாஸ்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் கொஞ்சம் வரமாட்டார். உனக்கு வேணும்னா நீ போ, கொண்டு விடுவார். முடிச்ச உடனே மருந்தெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அவர் வந்து மருத்துவர்கள் முன்னாடி உட்கார்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் பிடிக்காது. என்னை விட்டுட்டு போயிட்டாரு. மருந்தெல்லாம் வந்துட்டு இப்படி மெடிக்கல் ஷாப்பில் நிற்கிறேன். அது ஃபுல்லாக வேற மத தெய்வத்தினுடைய ஃபோட்டோஸ் அப்படியே அடுக்கி கிடக்கு. இப்படி வச்சுட்டு நின்னேன், மருந்து வாங்கலை. அமைதியாக வந்து உட்காந்துக்கிட்டேன். பாஸ்டர் வந்தார். டாக்டர் பத்தியப்பா என்ன சொன்னார்? இன்னும் என்ன சொன்னாங்க? இன்னும் 6 மாசம் சாப்பிட சொன்னாங்கப்பா. ஆ, மருந்து வாங்கிட்டியா? 6 மாசத்துக்கு 1 மாசத்துக்கே கிட்டத்தட்ட 1200 ரூபாய் ஆகும். 6 மாசத்துக்கு எவ்வளோ ஆகும்? முதலாவது என்கிட்ட அவ்வளோ கையில் காசு இல்லை. 1 மாசத்துக்கு வாங்கிட்டு அப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஏப்பா காசு பத்தலன்னு வாங்கலையா? 1 மாசத்துக்காவது வாங்கிக்க வேண்டியதானே என்னாரு. இல்லைப்பா நான் வாங்கலை. என்ன ஏன் உடனே இது முன்னாடி எல்லாம் நிற்கிறாங்க, உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. அவங்க முன்னாடி போய் நான் இன்னும் மருந்து வாங்கி சாப்பிட்டு எனக்கு பிள்ளை பிறக்கணுமா? எனக்கு பிள்ளை இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்படி போய் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். அது என்னமோ மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி நின்று போய் மருந்தை வாங்கி தின்னு நமக்கு புள்ள பிறக்கணுமா அப்படின்னு மனசில் தோண்டிட்டு வாங்க. இந்த பேப்பரை கையில் வச்சு இந்த பாஸ்டர் இப்படி கசக்கி டிச்சுக்குள்ளே போட்டார். என் நான் நினச்சிங்கன்னா அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னு. யாப்பா இவ்வளோ பெரிய விசுவாசத்துக்கு முன்னாடி உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஒரு விஷயமே இல்லை. நீ கிளம்பு, வண்டியில் ஏறிட்ட, வண்டியில் ஏறிட்டேன். ஆனாலும் மனசுக்குள்ள அந்த சுருங்கி போன கர்ப்பத்தில் குழந்தை உற்பத்திச்சு அப்படி எலி மாதிரி பிறந்துச்சு இப்படியெல்லாம் கற்பனை அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு அப்படி பயம், இது சுருங்கி போயிருக்கே, தம் தூண்டாக பிறந்துருச்சுன்னா அதை என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் கற்பனை. அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்பா சொன்னார், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்கி இருந்த வசனத்தை நீ எழுது,
ஆயிரம் தடவை எழுது, ஆண்டவர் உன்னை நினைப்பார். 750 கூட முடியல, நான் எனக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அப்போ எழுதுனா கிடைக்கும் அதெல்லாம் இல்லை. ஊழியக்காரன் சொன்னார், எங்க அப்பா சொன்னார், அதை ஆண்டவருடைய வார்த்தையா நினைச்சு என் விசுவாசத்தை ஒரு ஆக்ஷன்ல நான் காமிக்கிறேன். அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச போறேன். அதனால நம்பிக்கையிலிருந்து மட்டும் தளரவே தளராதீங்க. அவநம்பிக்கையான வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. உங்க வாயில பிறக்கிற வார்த்தையில ஆண்டவர் இருக்கிறார். இப்ப எல்லாம் அந்த பாட்டை ஈஸி வரிகள் தான், நீங்க தெரியலனா கூட என் கூட சேர்ந்து விசுவாசமா அந்த வார்த்தைகளை பாட போறோம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்குரிய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் பாடலாமா? கை தட்டலாம். நீங்க சோகமா இருக்கா, எனக்கு கஷ்டமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, எதை குறித்தும் எனக்கு கலக்கம் இல்லை. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் ஆண்டவர் பார்க்கிறார். எஸ் நம்பினால் நம்பினால் எல்லாம்
செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த பூமியை இடிஞ்சு விழுந்தாலும் சூரியனை அஸ்தமிக்க மறந்தா கூட என் ஆண்டவர் செய்ய நினைச்சதை தடுக்க ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. நம்ம இன்றைய நாளில நம்ம இந்த காரியங்களை என்னென்ன பார்க்க போறோமோ அதெல்லாம் பாஸ்டர் ஏற்கனவே நமக்கு நிறைய சொன்னாரு. நான் சொன்னேன், அதுல குட்டி குட்டியா நான் மேற்கோள் காட்டுறேன், உங்களுக்கு அதெல்லாம் ரீகலெக்ட் ஆயிடும். அப்புறம் ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்து கடந்து செல்ல போகிறோம். ஏன் ஒரு பிள்ளை பேரு தடையாகுது, அதுக்கு என்ன காரணங்கள், ஆவிக்குரிய காரணங்கள் என்ன, உலக பிரகாரமான காரியங்கள் என்ன, சரீரத்தில் என்னென்ன காரியங்களை நம்ம பின்பற்ற வேண்டும், எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட தடையாக இருப்பதற்கான காரியங்கள் என்ன என்று பார்த்தோம். ஏற்கனவே இல்லைன்னு கவலைப்படுறவங்கள போய் நீ அது தப்பு இது தப்புன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கிருபை என்பது வேறு மகிமை என்பது வேறு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தகுதியே இல்லாத எனக்கு கடவுள் கொடுப்பது கிருபை. ஐ எம் நாட் அட் ஆல் வர்தி. நான் கொஞ்சம் கூட அதுக்கு ஒர்த்தே கிடையாது. ஆனால் எனக்கு ஆண்டவர் அப்படியே ஒரு நம்ம ஒரு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பிச்சை போடுறோம் இல்லையா, அவங்க ஏதாவது கொடுப்போம்னு நினைக்கிறோமா, இல்லை அதை வாங்குறதுக்கு 10 ரூபா செலவு பண்ணி என்றதுக்கு அவனுக்கு கணக்கு தெரியும்னு நினைக்கிறோமா? எதையுமே நினைக்க மாட்டோம். போனா போது இந்த வச்சுக்கோ. சில நேரத்தில் நிறைய கூட சில்லற இல்லைன்னு 10 ரூபாவும் முழுசாக கொடுத்த நேரங்கள் கூட இருக்குது. கிருபையை பிச்சைன்னு சொல்லலை, சொன்னாலும் தப்பு இல்லை, ஆண்டவர் கொடுக்கிறது. ஆனால் மகிமை என்பது என்னன்னா அதை காட்டிலும் ஒருபடி மேலானது. ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்கிட்ட இருக்குப்பா, நீங்க கேட்ட எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன்ப்பா. நவ் ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ. நான் உங்களுக்காக ஏதோ ஒன்று செஞ்சேன், உங்க கட்டளையை நிறைவேற்றி இருக்கிறேன், நீங்க கிருபை எனக்கு அருளுகிறதற்கு ஏதோ ஒரு விதத்துல நான் பாத்திரமா இருக்கேன், ஏன் நீங்க இன்னும் தாமதிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்வதுதான் மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறது. நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது பால் அம்மா எல்லாத்துக்கும் அம்மாவை டிபெண்ட் பண்றேன். ஆனால் புருஷனான போதோ என் இடையை நான் கட்டி கொள்ளுகிறேன். எங்க அம்மாக்கு என்னால முடிஞ்ச ஏதோ ஒன்று நான் செய்கிறேன். நான் சம்பாரிச்சு என் நிழல்ல என் தாயை நான் அமர வைத்துக் கொள்ளுகிறேன். அப்போ கிருபையை சார்ந்து சார்ந்து வாழ்வது என்பது ஒரு குழந்தைக்கு சமானமாய் ஏதோ ஒரு கிஃப்ட்ல அந்த ஆல் பாஸ்ல பாஸ் பண்ணிட்டு போவோம்ல, முழு தேர்ச்சி கல்வி ஆண்டு அப்படி பண்ணிட்டு போறது. ஆனா நம்ம 10th 12th வந்தோம்னா வி ஹாவ் டு பி ரெடி டு ஃபேஸ் த எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் தகுதியுடையவளாய் மாற்றப்பட வேண்டும். அப்போ ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறாரா, நன்மை தீமையான காரியங்கள் என்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம சீர்தூக்கி பார்க்கிறது நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கிறதுக்கு காரணம் அல்ல, இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே. ஏன் ஆண்டவரை தாமதிக்கிறீங்க, இதை சரி பண்ணணுமா அதை சரி பண்ணணுமா, நான் இன்னும் என்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமா அப்படின்னு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவதற்கு சமம். பாஸ்டர் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொன்னாங்க, யா ஜபம் இல்லாமல் தானாக கிடைக்கிற குழந்தைக்கும் ரொம்ப 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 ஜபிச்சு பெற்றெடுத்த குழந்தைக்கும் வேதத்திலேயே அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. ஜபிச்சு பெற்ற சாமுவேல் எப்படிப்பட்டவர், தான் முதல் பெயர் சபா மட்டும் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று கீழே இருக்கும், காஷ்மீர் கன்னியாகுமரி மாதிரி. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு மீடியா இல்லை. அப்போ அந்த மனுஷனை பற்றிய புகழ் எப்படி அப்படி பரம்பி இருக்கும், எல்லாருமே அவரை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அம்மா ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அப்பா பார்த்தவொடனே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்லி 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 அவ்வளோ, அப்போ எப்பேற்பட்ட மனுஷனாய் அவர் வாழ்ந்திருக்க கூடும். மனோவாவும் அவர் மனைவியும் பிள்ளையற்று இருக்கிறார்கள், அவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைய கொடுத்தார். அப்போ அந்த புள்ள பார்த்தீங்கன்னா சிம்சோன் அவனை மாதிரி பராக்கிரமசாலி உலகத்திலேயே இல்லை, பயங்கர பலமான். 400 நரிய வாழை பிடிச்சி முடிச்சு போட்டு வேளாண்மையில் ஒரு நரிய பிடிக்க முடியுமா, ஒரு கொசுவை கரெக்டாக அடிங்களா பார்ப்போம் ஒரு பேட்டில் அத்தனூன்று நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடும், துரத்தி துரத்தி. நானெல்லாம் பார்த்துருக்கேன், ஓங்கி ஓங்கி பாஸ்டர் சொல்வார், ஒன்றை கூட நீ அடிக்கலை இவ்வளோ நேரம் வாலிபால் விளையாண்டு. அப்போ வேட்டை என்பது அது லகுவான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு ஸ்கில். அப்போ 400 நரிகளை பிடிச்சிருப்பான்னா எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, ஒரு கோட்டை செவரையே கோட்டையோட கதவையே பேர்த்து தோள்பட்டையில வச்சுட்டு மலையில ஏறி போவாரு.
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படி ஏற்படுத்தின ஒரு நியாயாதிபதி. அவருடைய முடிவு சோகமான முடிவு, அதை நான் பேச இங்கு வரவில்லை. ஆனால் ஜெபிக்கிற தாயினுடைய பிள்ளைகள் விசேஷமானவர்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆபிரகாமும் சாராமாவும் எத்தனை வருஷம் பிரேயர் பண்ணியிருப்பாங்க. ஈசாக்கை பற்றி படிக்கும் போதெல்லாம் என் பிள்ளை இப்படி இருக்க மாட்டானா, பொண்ணு பார்க்க போய் இருக்கிறாங்க, இவர் கற்பனை பண்ணல, பொண்ணு இப்படி இருக்குமா, அவ்வளோ படிச்சிருக்குமா, இவ்வளோ படிச்சிருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, தியானம் செய்து கொண்டிருக்கிறார். சாயங்கால வேளையில், பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு கூட உலாவும்படி வருகிறவர் என் ஆண்டவர். ஆண்டவருடைய குணம் அவனுக்கு வந்துருச்சு. பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனோடு கூட உறவாடும்படி அவர் கடந்து செல்லுகிறார். ஸோ சம்திங் லைக் காட்லி நேச்சர். பைபிளில் ஈசாக்கு, தாவீது, இன்னும் யோசேப்பு, இவங்க எல்லாருமே கிரைஸ்ட் லைக் நேச்சர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி செட்டானிக் நேச்சர்ஸாகவும் நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம சரித்திரத்திலையும் வாழ்ந்திருக்கிறாங்க, வேதத்திலையும் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போது ஆண்டவருக்கு ஒப்புமையாய் வாழப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப 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 ஜெபிச்சு பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அப்போது ஒரு சின்ன காலதாமதம் நமக்கு தான் காலதாமதம், ஆண்டவருக்கு அதுதான் ரைட் டைம். 1.5 வருஷம் கழிச்சு தான் நான் கன்சீவ் ஆகணுன்றது ஆண்டவருடைய திட்டம். அவர் ரைட் டைமில் தான் செஞ்சார். என் கண்ணுக்கு என்ன தோணுச்சு, ஐயோ 1.5 வருஷம் லேட்டு. அப்போ லேட்டுன்ற வார்த்தை என்னுடைய அகராதி வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையில் அவருக்கு அது ரைட் டைம். நம்ம என்ன கேட்கலாம்னா, அது இந்த வருஷமா இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, இப்பவா இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே. தீவிரமாய் உத்தரவு அருளி செய்கிறவர், காரியத்தை தீவிரமாய் நடப்பிக்கிறவர். அப்போ ஆண்டவரை கொஞ்சம் அவசரப்படுத்தலாம். அந்த நேரம் இந்த நிமிஷமா இருக்கட்டும், இந்த வாரமா இருக்கட்டும், இந்த மாதமா இருக்கட்டும், இந்த வருஷமா இருந்துட்டோம், இனியும் காலதாமதம் வேண்டாம் ஆண்டவரே, அல்லேலூயா, அப்படி நாம் கேட்க வேண்டும். அப்போ இப்படி காரணங்களையும் காரியங்களையும் நம்ம பார்த்தோம். அந்த பிள்ளை பேருக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று போதகரனுடைய மூலமாக நம்ம ஜெபிக்க வேண்டும், சாபங்களை முறிக்க வேண்டும், விளக்க வேண்டிய பாவங்கள் ஏதாவது இருந்தால் விளக்க வேண்டும், பழைய சாபங்கள் பாவங்கள் ஏதாவது பின்தொடர்ந்து கொண்டிருக்குமானால் அதை முறித்து ஜெபிக்க வேண்டும். இப்படி அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட வேதத்தின் அடிப்படையில் நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். வாட் த பைபிள்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஒன்றும் புதுசாக நான் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவிக்க பண்ணாமல் இருப்பேனோ? ராகேல் சொல்லுவாங்க, எனக்கு பிள்ளைய தாருங்க இல்லாட்டி சாகிறேன். ஆண்டவர் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார். அப்போது கர்ப்பத்தை அடைப்பதும், நம்ம வார்த்தையில் சொன்னால் காலதாமதம் ஆவதும், பிள்ளை பிறப்பதும் யாருடைய கரத்தில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் மட்டுமே இருக்கிறது. நானும் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ ஜீவன் ஒரு வயிற்றுக்குள்ள உண்டாகிறது யாரால? கர்த்தர் நினைத்தா மட்டும்தான். கோடி கோடியா செலவு பண்ணி கூட ஒரு பிள்ளையை உருவாக்க மருத்துவத்தால் முடியலையே, எத்தனையோ பேருக்கு ஃபெயிலியர் ஆகுதே. அப்போ இந்த காரியத்தை வேதத்தின்படி நம்ம பார்ப்போமானால் இது கர்த்தரால மட்டுமே. ராகே லேயாள், ராகே லேயாளுடைய சிறுமையை ஆண்டவர் பார்த்தார்னு வசனம் இருக்கும். ஏன்னா கணவருக்கு அவங்க மேலே பாசம் இல்லை, அவளுடைய தங்கை மேலே தான் பாசம். அவள் அழகானவ, இவளுக்கு ரூபம் கண்ணு கொஞ்சம் மாறு கண்ணு, அதனால தான் பிடிக்கலையோ. ஒருத்தரை ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்குது, அதனால தானே லவ் பண்ணுறாங்க. அப்படியே பரிதாபத்தில் வர லவ்வெல்லாம் எவ்வளோ நாள் நீடிக்குதுன்னு தெரில. ஸோ ஒருத்தவங்களை பார்த்தோன்னே எனக்கு ஏன் பிடிக்குதுன்னா, அவங்களுடைய பிஹேவியரோ அவங்களுடைய அப்பியரன்ஸோ, 90% அப்பியரன்ஸ், அது நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் தான் நமக்கு அவங்கள பிடிக்கும். அப்போ இவர் வந்து ஆப்வியஸாக ராகேல லவ் பண்ணதுக்கு அவளுடைய ரூபம் ஒரு காரணம், லேயால் வெறுக்கப்பட்டதுக்கு அவளுடைய மாறு கண்கள் ஒருவேளை காரணமாக இருந்திருக்குமோ, ஏன்னா ரெண்டு பேரும் மாமா பொண்ணு தான். அப்போ என் தோற்றம் என் கணவரை அப்பிரியப்படுத்துகிற மாதிரி நான் இல்லையோ, நான் அப்பிரிய அவருடைய நேசத்துக்குரியவளாக நான் இல்லையோ. இங்கே வந்து இந்த லேயாளை பற்றி படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும். அவங்க லவ் பண்ணவும் இல்லை, அவரை கல்யாணம் பண்ணணும் நினைக்கவும் இல்லை, அப்பா வம்படியாக திட்டுத்தனமாக இழுத்து பிடிச்சி கொடுக்கப்பட்டவள் அவள்.
அப்போ அந்த கணவன் தன்னை நேசிக்காம அந்த கணவனுடைய அன்புக்கு நான் தூரமா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க மனசளவுல உடிஞ்சு போயிருப்பாங்க போல. சிறுமையை பார்த்ததினால ஆண்டவர் அவளை நினைத்தருளினார் அப்படின்னு வசனம் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்ச வசனம், அதனால நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டிவிட்டு நான் கடந்து செல்லுகிறேன். உங்கள யாராவது ஒடுக்கப்பட்டு இந்த ஒரு குறையினால நான் கணவருடைய அன்புக்கு தூரமாயிருக்கிறேன், நான் மனைவியுடைய அன்புக்கு தூரமாயிருக்கிறேன், சொந்தங்க அவளோட ஃபங்க்ஷனுக்கு கூட என்னால் போக முடியல, எங்க போனாலும் இது வந்து எனக்கு முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்கன்னா உங்க சிறுமையை ஆண்டவர் பார்க்கிறார், அடிமையின் தாழ்மையை ஆண்டவர் நினைக்கிறார், ஒடுக்கப்பட்டு அவமானப்பட்டு ஒதுங்கி நிற்கிற அந்த ஒடுக்கத்தை பார்த்து ஆண்டவர் உங்களை நினைத்தருளுவது நிச்சயம். அல்லேலூயா, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு பிள்ளை ஒரு தாயினுடைய வயிற்றில் உற்பவிப்பது 100% ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் பெருக்கத்தின் தெய்வம், பழகி பெருகுங்கள் கட்டளை கொடுத்தவர் ஆண்டவர், அதற்கு விரோதமாய் ஆண்டவர் எப்படி நிற்பார்? அப்போ இதனுடைய சில நேரங்களில் ஆண்டவர் காலத்தை தாமதிப்பார், நம்ம ஜெபிக்கணும்னு, அது இல்லைன்னா ஒரு பெரிய காரணம் அது பிசாசனுடைய காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், திருடனை போல வருகிறான். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம ஆதியாகமங்களின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இப்படி வசனத்தை மட்டும் படிச்சா நமக்கு ஒன்றும் புரியாது. அவள்ன்றது இங்க யாரு? ஸ்திரீயானவள், பெண் இனம்னு வச்சுக்கலாமா? அவள். அவர்ன்றது இங்க யாரு? உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும்னா அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. ஸ்திரீயின் வித்து யாரு? அதுக்கு நான் வரேன் உங்களுக்கு. நீ அவர் குதிங்காலை, நீ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தான். இப்போ இங்க 3 பர்சனாலிட்டியை பத்தி ஆண்டவர் பேசுறார். 1, ஸ்திரீ, பிசாசு, இயேசு கிறிஸ்து. மறுபடியும் சொல்றேன், ஸ்திரீ, சர்ப்பமாகிய பிசாசு, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. 3 பேரை பற்றிய ஒரு வசனம் இது. இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கு அப்புறம் வரலாம், வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அப்போ சாத்தானுக்கு முதல் எதிரி யார் தான்? பெண் தான், பெண்கள் தான். ஏன் பழுகி பெருக கடவாய் ஆண்டவர் முழு மனுக்குலத்துக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். மனுக்குலமாகட்டும், மிருகமாகட்டும், தாவரமாகட்டும், எதெல்லாம் ஃபீமேல் ஜெண்டரோ தட் ஒன்லி கேன் ரீப்ரொடியூஸ், அந்த ரீப்ரொடியூஸ் என்ற ஒரு சிஸ்டமை 100% பெண் என்ற ஒரு பர்சனாலிட்டிக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆணுக்கு அதை கொடுக்கவில்லை. அப்படின்னா கர்ப்பப்பை அப்படின்றது பெண்ணுக்கு மட்டும்தான், ஆணுக்கு கர்ப்பப்பை 100% இல்லை. அப்போ இந்த பெண் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி மிருகமாகட்டும், தாவரமாகட்டும், ஊர்வனவாகட்டும், பரப்பனவாகட்டும், மிருக ஜீவன்கள் 2 கால் 4 கால் எல்லாத்துலேயும் அந்த ஃபீமேல் ஜெண்டர் மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு மேல் வந்து ரீசனாக இருக்கலாம், பட் த ரீப்ரொடியூசிங் சிஸ்டம் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு விமன், ஐ மீன் ஃபீமேல் ஜெண்டருக்கு. அப்போ இந்த ஃபீமேல் ஜெண்டருக்குள்ள அந்த ஆண்டவர் அந்த கர்ப்ப பைய வச்சது நோக்கம் என்ன? ரீப்ரொடியூஸ், நீ பழுகி பெருகு. அப்போ நீங்க பெண்ணா பிறந்தீங்கனாலே ஆண்டவருக்கு நீங்க திருமணமாய் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பிள்ளை பிறக்கணும்ன்றது ஆண்டவருடைய சித்தம், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இங்க இந்த பெண்ணுக்கு முதல் எதிரியா ஆண்டவர் யார வைக்கிறார்? பிசாசு. சாத்தானின் முதல் எதிரி பெண்ணு
யூடியூப்ல நான் ஒரு செய்தி விளக்கமான செய்தி இருக்கு, நீங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க அதை போய் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு சின்ன சின்ன மேற்கோள்களை நான் காட்டுவேன், அதுவே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அதை குறித்த நல்ல விளக்கம் வேணும்னா நீங்க அதை போய் வாட்ச் பண்ணிக்கலாம். இதுல என்ன என்று சொன்னால், சாத்தானுக்கு முதல் எதிரி யார் தான்? பெண். ஏன்னா பூமியில தள்ளப்படுவதற்கு முன்பாக சாத்தான் ஆகிய லூசிபர் எங்க இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவ கூட இருக்கிறாரு பரலோக ராஜ்யத்துல. பரலோக ராஜ்யத்துல பிதா வந்து எல்லாத்தையும் பூமியை வட்டணிக்கையில இயேசு கிறிஸ்து அவர் மடியில செல்ல பிள்ளையா இருந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை பாவம் எல்லாம் வந்து நாசக்கேடு ஆகி ஜனங்க பாவத்தினால மிகுந்து ரொம்ப ஆண்டவர் நியாயாதிபதியை தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி எப்படியாவது இந்த மனுஷனை தன் பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஹி ட்ரைட் ஹிஸ் லெவல் பெஸ்ட். ஃபைனலி நத்திங் கேம் டு பாஸ், ஒன்றுமே நடக்கலை. அப்போ பிதா என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பலாம், பாவத்தை போக்குற ஜீவபலியாக அவர் மறிக்கட்டும் அப்படின்னு ஒரு பிளான் நடக்குது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் பைபிளில் எங்கே இருக்குன்னு எல்லாம் கேட்காதீங்க. அப்போ ஒரு பிளானிங் போயிட்டுருக்கு. அப்போ லூசிஃபருக்கு இது தெரியுது. நம்ம வீட்டில் பேசுகிற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய தானே செய்யும், அப்படியே தெரியுது. அப்போது நீங்கள் மனுஷனாக பிறக்க போகணுமா? ஆமாம். எப்படி பிறக்கணும்? எல்லா மனுஷரை போல கணவன் மனைவிக்கு பிறந்தா அது தெய்வீக பிறப்பாகாது. நீ பெண்ணின் வயிற்றில் ஆணுடைய சித்தம் இல்லாமல் கன்னியின் வித்தாய் நீ பிறக்க வேண்டும். அந்த வித்தை தான் இங்கே நம்ம படிக்கிறோம். நான் சொல்கிறது ஒரே வரியில் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், த சீட் இஸ் பிலாங்ஸ் டு மென் ஆல்வேஸ், எல்லாத்துலேயும், மிருகத்தில் தாவரத்தில் எல்லாத்துலேயும். ஆனால் இங்கே ஒரு வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்திரீயின் வித்து. அப்போ ஸ்திரீயின் வித்துன்னா அங்கே மனுஷ சித்தமே இல்லாமல் ஒரு பிறப்பு. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை முழுமையாக்குகிற ஒரு தெய்வ செயல். இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு, அதை விட்டுருங்க. ஏன் இந்த பெண்ணு மேல சாத்தானுக்கு வெறுப்புன்னு நான் சொல்ல வரேன். அப்போ திருமணமாகாத கன்னிமை கழியாத ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது பரலோக ராஜ்யத்தில் லூசிபர் தள்ளப்படுவதற்கு முன்பாக திட்டம் பண்ணப்பட்டது. இந்த திட்டத்தை அறிந்து கொண்டவன் லூசிபர் பூமிக்கு தள்ளப்படுறான். தள்ளப்பட்ட உடனே கன்னி வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறப்பாரா? யாருமே கன்னியாகவே இருக்கக்கூடாது. என்னது கன்னியாக இருந்தால் தானே உன் வயிற்றில் இயேசுப்பா பிறக்க முடியும். இந்த உலகத்தில் கன்னினே ஒருத்தி இருக்கக்கூடாது. கன்னி தீட்டு, இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்களுக்கு வந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு வரிசை இருக்குது, அதெல்லாம் இப்போ விளக்கமாக சொல்ல முடியாது. தீட்டு கழித்தல், தேவதாசி முறை, பொட்டுக்கட்டி விடுதல், தோல் சீலை போராட்டம், முளைவரி, அடுக்கிட்டே போகலாம். இந்த எல்லா பெண்ணடிமை எல்லாம் எதை குறி வச்சே வரும் தெரியுமா? பெண்ணுடைய கற்பை. 14 வயதுல பூப்பு எழுதுகிற பெண் 40 அல்லது 50 வயதுக்குள்ள அந்த மெனோபாஸ் முடிவதற்குள்ள கர்ப்பப்பையில பிரச்சனை வராத பெண்கள் 90% இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஏதாவது இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும், அது சின்னதோ பெருசோ. சிலது தானா, நம்ம ஹார்மோன்ஸ் தானாகவே இம்பேலன்ஸ் ஆகி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஹார்மோன்ஸ் தானாகவே இம்பேலன்ஸ் ஆகிட்டு தானாகவே அது ஆர்டருக்கு வருமாமா? நீங்கள் டாக்டர்ஸ் யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரியும், தானாகவே அது இம்பேலன்ஸ் ஆகி ஏடா உடம்பா சுரந்து என்னென்னமோ பண்ணுமாமா? அப்புறம் தானாகவே அதுக்கு பிடிச்ச கிறுக்குலேருந்து வெளியே வந்து கரெக்ட் ஆகிக்குமாமா? அப்படி கரெக்ட் ஆகாத பட்சத்தில் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஸார்டர், இதெல்லாம் ஏன் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது ஏன்? அந்த மெனோபாஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சரீரத்திலையும் மனதிலும் அவ்வளோ போராட்டம் போன், அதுக்கப்புறம் தான் தேய ஆரம்பிக்கும், முடியெல்லாம் கொட்டி அவங்களுடைய தோற்றமெல்லாம் மாற ஆரம்பிக்கும், ரொம்ப டென்ஷன், எதையுமே தாங்குற மனசே இருக்காது. அப்படியே ஏன்னா இந்த கர்ப்பப்பைக்குள்ளதான் பெண்மைக்குரிய சகல சுரப்பிகளும் இருக்கு. தாய்மைக்கு ஒரு இரக்கம், எல்லாத்தையும் சகிச்சுக்கிறதுக்கு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தாய்மை மிகுந்த இரக்கங்கள், அது எல்லாம் அந்த மனசு சம்மந்தப்பட்ட சகல ஹார்மோனுடைய செக்ரியேஷனும் கர்ப்பப்பைக்குள்ளதான் இருக்கு. கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் வந்தால் ஈஸியாக எடுத்து போட்டலாம், என்னமோ கேரி பேக் மாதிரி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் டாக்டர்ஸ் அதை சட்டுன்னு செய்ய மாட்டாங்க.
ஏன்னா பெண்மைக்கு அது ரொம்ப ஆதாரம்பா, ஆண்டவருடைய படைப்பு. அப்போ சாத்தானுக்கு எது மேலதான் கண்ணு, அவ கற்பற்றவளா ஆகணும் அப்படின்னு தான் ஒரு கண்ணு. அந்த ஒரு குழந்தை கூட கண்ணியா இருக்க கூடாதுன்னு அந்த குழந்தையினுடைய கற்பு கழியினோடே பிளான் பண்ணி, இதை ரொம்ப எனக்கு விளக்கமா சொல்ல முடியல, அதுல ஆனா நான் சொல்லியிருக்கேன். அந்த பொட்டுக்கட்டி விடுதல்னா என்ன, தேவதாசி முறைனா என்ன, அது எல்லாம் தீட்டு கழித்தல், இதெல்லாம் என்னன்னு நான் அதுல விளக்கம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல முடியாது, பெரிய ஹிஸ்டரி. ஆனா அது எல்லாத்தினுடைய தாற்பரியம் என்ன தெரியுமா, அவளுடைய கற்புக்கு தான் களங்க விளைவிப்பா சாத்தான். என்னன்னா, இவ கண்ணியா இருந்தா ஒருவேளை பிரஜாபதி இவ வயித்துல பிறந்துட்டார்னா, இன்னைக்கும் சாத்தானுக்கு உங்க கற்பு மேலதான், கற்புவும் ஒண்ணுதான் கர்ப்பப்பை, அது சம்பந்தப்பட்டதையும் சேர்த்துதான் சொல்றேன். அப்போ உங்க கர்ப்பத்தை உயிரடைய செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம், அதை தடுக்கிறது யார் தான், சாத்தான். சாத்தான் இஸ் எ பீஸ் சக்கர், ஆண்டவர் பீஸ் மேக்கர். ஆமாவா, உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத சமாதானத்தை கொடுக்கிறவர் என் ஆண்டவர், அந்த சந்தோஷத்தை எடுக்கிறவன் சாத்தான். ஜீவனை கொடுக்கிறவன் என் ஆண்டவர், அதை தடுக்கிறவன் சாத்தான். பெருக பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர் ஆண்டவர், அந்த பெருக்கத்தை தடுக்கிறவன் சாத்தான் என்று நான் உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் உங்களை நினைத்தருளி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க யாருக்கு தான் எதிர்த்து நிக்கணும், உங்களுடைய முதல் எதிரியாகிய சாத்தானுக்கு எந்த விஷயத்திலும் ஒரு துளி கூட இடம் கொடுக்க கூடாது. சாத்தானுக்கு அடுத்த காரியங்களிலிருந்து கிறிஸ்தவத்துக்குள்ள நீங்க வந்திருப்பீர்களானால், அப்படிப்பட்ட வழிபாடுகளுக்குள்ள இருந்து நீங்க ஆண்டவருக்குள்ள வந்திருப்பீர்களானால், உங்களுக்கும் பழைய வாழ்க்கைக்கும் எந்த ஒரு உடன்படிக்கையும் ஒரு சின்ன கனெக்ஷன் கூட இல்லாதபடி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஒன்ஸ் நீங்க ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறீங்க, நீங்க பரிசுத்தம் ஆயிட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம வந்து அந்த பின்னாடி உள்ள வாழ்க்கையோட தொடர்பு இருக்குமானா, விரட்டப்பட்ட சத்ருவை பற்றி வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்க, பிசாசை பற்றி. வீடு பெருக்கி சுத்தமா இருக்கிறது விரட்டப்பட்ட பிசாசு, அந்த வீடு பெருக்கி சுத்தமா இருக்கிறத பார்த்துச்சுன்னா, தண்ணிலும் பலவானான இன்னும் ஏழை கூட்டிட்டு வந்து கொடுத்தனம் பண்ணுமாமா. ஐயோ, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஆண்ட ஒரு தடவை நம்ம ரட்சிக்கப்பட்டு பரம ஈவ ருசி பார்த்து இந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வந்து நம்ம கழுவப்பட்டவர்களா இருப்போமானால், முன்பை காட்டிலும் அதிக ஜாக்கிரதையோடு அதிக பரிசுத்தோடு நாம் வாழ வேண்டியது நிச்சயம். இதை பாஸ்டர் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு, அதனால நான் ரொம்ப விளக்கம் சொல்லலை. அப்போ இது விளக்க வேண்டிய ஒரு காரியம், உங்களுடைய முதல் எதிரி சத்துருவானவன், அதை கட்டி ஜபிக்கிறதுல, சாபங்களை முறித்து ஜபிக்கிறதுல நீங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி பிள்ளை பேரு இல்லைன்ன உடனே டாக்டர்கிட்ட போனா, கண்டிப்பா நம்மளுடைய பிசிக்கல் ஏதாவது ஒரு நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த்ல வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, மருத்துவத்தின்படி அது கரெக்டு தானே. உங்களுக்கு பிசி ஓடி இருக்கு, அப்புறம் உங்களுக்கு வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு, உங்களுடைய ஹார்மோன்ல இம்பேலன்ஸ் இருக்கு, அப்புறம் ஆணுக்கும் சொல்லுவாங்க பெண்ணுக்கும் சொல்லுவாங்க, உங்க சரீரத்துல இது இது பண்ணணும், அது அது குறைவா இருக்கு, இது குறைவா இருக்கு, இந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த இன்வெஸ்டிகேஷன், அதுக்கு மெடிசன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மருத்துவத்திற்கும் மெடிசன் சாப்பிட்றதையும் நான் தப்புன்னு சொல்லலை. Going under some investigation is not wrong. சில நேரம் நம்மளுக்கு எது நம்ம சரீரத்தில் ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி இருக்கும்பொழுது மருத்துவம் அதற்கு உதவுவதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் நாம் வியாதியோடும் பலவீனத்தோடும் மலட்டுத்தன்மையோடும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே அல்ல. நம்ம ஆரோக்கியமாய் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அதுக்கப்புறம் கூட நீங்க போகலாம். நான் தவறுன்னு நான் சொல்லலை, ஆனால் முதலாவது நம்ம கட்ட வேண்டியது பிசாசை, கட்டவிழ்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் ரத்தத்தினால கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும். அல்லேலூயா. வேதத்துல பிள்ளை பேருக்காக ரொம்ப காத்திருந்து ஆசீர்வாதம் பெற்ற ஒரு பெண்மணி அன்னாள், அவங்கள பத்தி பாஸ்டர் நமக்கு நிறைய சொல்லிட்டாரு, அதனால நான் உங்களுக்கு சொல்வதற்கு நிறைய இல்லை. ஆனா அவங்க, நான் மற்ற எல்லாத்த விட ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் பிள்ளை பேரை உண்டாக்க முடியும், தடுக்கிறது சாத்தான் மட்டும்தான்றதான் உங்களுக்கு நான் எம்ஃபசைஸ் பண்ணி நான் சொல்றேன்.
அதுல நான் விசுவாச வார்த்தைகள் பேசுங்கன்னு சொன்னேன். அந்த விசுவாச வார்த்தைகள் தான் ஜெபம் ஆகிறது. அந்த ஜெபம் தான் ஒரு பாசிட்டிவ் கன்ஃபஷன் ஆகிறது. என்ன ஜெபம் பண்ணுவோம்? யாராவது உருப்படாம நாசமா போகட்டும், நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். அப்படி பண்றோம்னா நம்மளுடைய ஜெபம் சரியே இல்லைன்னு அர்த்தம். வாட் வி யூஸ் டு ப்ரே? ஆசீர்வதிங்க, நல்லா இருக்கட்டும், அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், அவங்க கோடா கோடியா பெருகட்டும். தீஸ் ஆர் ஆல் நோன் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட்ஸ், ரைட்? அப்போ நம்ம அதைத்தானே நம்ம பேசுகிறோம். அதை பேச 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 அந்த நிறைவானது நமக்குள்ளே வரும் பொழுது இருக்கிற குறைவுகள், கழிவுகள், நெகட்டிவான எண்ணங்கள், பிசாசு கடுத்த எதிர்மறையான காரியங்கள் நம்மை விட்டு அகலுவது சர்வ நிச்சயம். அல்லேலூயா. வினோதமாக பார்க்குறீங்க என்ன? அப்படி பார்க்காதீங்க. ஆமாவா இல்லையா? புரிஞ்சிச்சுனா புரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு ஐப்ரோவாவது கொஞ்சம் அப்படி ஒரு அப்படியே உங்களுக்கு ஒரு வேளை மனசு கஷ்டமாக இருக்குதோ என்னவோ தெரியல, ஆனால் இப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா நான் எப்படி பேசுறது? ஓகே, சரி. அண்ணாளை பற்றி அண்ணாளுடைய காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப புரியும். ஒரு டீ பிரேக்கில் கூட நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்தரலாம். அதனால் அதை நான் ரொம்ப படிக்க நினைக்கல. நமக்கு கால தாமதமாகிறபடினாலும் நான் குறித்த நேரத்தில் நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். அண்ணாள் எல்கானாவுக்கு முதல் மனைவி. அவளுக்கு பிள்ளை இல்லைன்ற ஒரு காரணத்தினால கணவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். என்ன காரணம்? அவளை பிடிக்காமல்லாம் இல்லை, 10 குமாரரை பார்க்கலாம் நீர் எனக்கு ஸ்பெஷல்னு சொல்றாரே, நீ விசேஷித்தவள், அழுகும்போது நீ அழுதுகிட்டே கடன் சொல்லியே, போய் ஏன் அழற, உனக்கு நான் இருக்கேன்ல, அவ கிடக்குறா, நீ வான் ஆறுதல் படுத்துறாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஹீஸ் அ வெரி குட் ஹஸ்பண்ட். ஆனால் இவங்களுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தினால இவங்க வாழ்க்கையை இவங்க பங்கு போட வேண்டியது ஆயிடுச்சு. எத்தனை நாள்? அந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் குமாரர்கள், 10 பேரும் குமாரர்கள். இந்த காலங்களில் 30 வயசு மனுஷனை தான் குமாரன்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டு கால யூதர்கள் 30 வயது ஆனதான் என்ன சொல்லுவாங்க, குமாரன்னு சொல்லுவாங்க. 40 வயசுல தான் ஆண் கல்யாணம் பண்ணணும் யூத ஆண்கள். நீ புருஷன் ஆன போதும் இடையை கட்டிக்கோன்னு என்னன்னு சொல்றாரு. புருஷன்னா அந்த 30 வயசுக்கு மேற்பட்டவனை தான் புருஷனா, வீட்டுக்காரர் இல்லை. ஆண்களை எல்லாரையுமே பைபிள் புருஷர்னு தான் சொல்லும். உன் சொந்த புருஷன்னு சொன்னாதான் நம்ம ஓன் ஹஸ்பண்ட் அர்த்தம். ஸோ பைபிளுடைய நடை அது. அப்போ குழந்தைய சிறுவன் குழந்தை அப்படின்னு பைபிள் இண்டிகேட் பண்ணும். புருஷன்னா ஹி ஷுட் பி அபவ் 30 இயர்ஸ். 40 வயசுல தான் அவர் கல்யாணமே பண்ண முடியும் மாப்பிள்ள. அப்போ உனக்கு 10 குமாரர் புருஷர் அந்த கணக்கில் வர்றாங்கன்னா அவங்க எல்லாருமே அடல்ட். 10 பேரும் குமாரர்னா கடைசியாக 10வது பிறந்தவரே ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கலாமே. அட, நம்ம கணக்குப்படி 20 வச்சா கூட மூத்தவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் அந்த அம்மா இருக்கிறாங்க. அத்தனை டெலிவரியாக அந்த அம்மா அங்கே பார்த்துருக்குறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் கையில் எடுக்கும்பொழுது அந்த மனசு எப்படி இருந்திருக்கும்? என் வயிற்றில் இப்படி ஒன்று வராதா, என் வயிற்றில் இப்படி ஒன்று வராதா. பண்டிகை கொண்டாடணும்னு ஒரு சந்தோஷமான அட்மாஸ்பியர், எல்லாரும் ஜாலியாக இருக்கிறாங்க, விருந்து உண்றாங்க, ஒரே என்ஜாய்மெண்ட், ஒரே குஷி குமாரமாக இருக்கு. அவள் தினம் தினம் அவளை மனமடிவாக்குவாள். ஸோ யூஷுவலி பெனினா யூஸ் டு இல்ட்ரீட் ஹனா ரெகுலராக. அது வழக்கமாக நடக்கிறதுப்பா. என்ன செய்வாங்கன்னு தெரில. ஒரு குழந்தைய கண்டிச்சா உனக்கு பெற்றிருந்தா தானே உரிமை, எதுக்கு என் பிள்ளைய அடிக்கிற, எதுக்கு என் பிள்ளைய திட்டுற, உனக்கு என்ன தெரியும் பிள்ளையோட அருமை? அதாவது ஏற்கனவே பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு இந்த மனசு அப்படியே நொந்து நூலாகி போயிருக்கும். பிள்ளை இருக்கிறவங்களுக்கு பிள்ளைய அருமை தருதா பாரு. எங்கள் அம்மா என்ன, அவனை அடிக்கலனாலும் திட்டுவாங்க, அடித்தாலும் திட்டுவாங்க. எங்கள் அம்மா அடித்தா ஏன் அடிக்கிறேன்னு திட்டுவாங்க, கண்டிக்கலனா நீ தருதலையாக வளர்க்குறேன்னு வாங்க. ஆகக்கூடிய என்ன பண்ணாலும் திட்டு தான் வாங்குவோம். எங்கள் அம்மா அது மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அந்த வார்த்தைலாம் மனசில் இல்லை. சரி, அம்மா நம்மளை அப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்னு. இதே ஒரு வேளை நான் பிள்ளை இல்லாமல் இருந்து அக்கா குழந்தைய நான் அப்படி பண்ணும்போது உனக்கு பிள்ளையோட அருமை தெரியுமான்னா பொங்கி அழுக வரும். ஏன் தெரியுமா? ஏற்கனவே இந்த மனசு அப்படியே ரணமாகி கிடக்கு. இந்த கை நல்லா இருக்கு, அடித்தாலோ ஒரு ட்ரெஸ்ஸு பட்டாலோ கிள்ளுனாலோ எனக்கு வலிக்கலை, சட்டு போயிடுறேன். இதில் புண்ணாகி
உள்ள எலும்புல இருந்து ஒரு நொதிக்கிற ரணமா இருக்குனா இந்த நூல் இப்படி பட்டா கூட எனக்கு வலிக்கும். The thing is உள்ளான மனுஷன் ரணமாக்கப்பட்டிருக்கிறான். உள் மனசு காயம் ஆற்றப்படாமல் அதன் சீழ் பிதுக்கப்படாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த அம்மா சிரிச்சு பேசலனா கூட இவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இவள் தினம் தினம் மனமடிவாக்கி கொண்டே இருக்கிறாள். சாராளுடைய வாழ்க்கையில ஆகார் தான் கர்ப்பவதி ஆன பொழுது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணுகிறாள். அப்போ பிரெக்னென்ட் ஆனவங்க ஒரு கிரீடம் வச்ச மாதிரி நடக்கிறாங்க போல. இல்லாதவங்களுக்கு என்ன செய்து? நம்ம வழக்கத்தில் எப்படி பிள்ளை இல்லாதவங்களும் சபிக்கப்பட்டவங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களோ, யூத கலாச்சாரத்துலேயும் அப்படிப்பட்ட வழக்கம் இருந்துச்சான். அவங்க நல்ல காரியத்துக்கு வரக்கூடாது, அவங்க பிள்ளைய தூக்கக்கூடாது, அவங்களுக்கு என்னமோ அந்த பாக்கியமே இல்லைங்கிற மாதிரி ஒரு படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் மாதிரி இருக்கு அந்த பிஹேவியர். எனக்கு படித்தவங்க நம்ம அப்படி யோசிக்கலாமா? அதெல்லாம் மாறணும். நம்ம கலாச்சாரத்தோடு அதெல்லாம் ஒழிஞ்சு போகணும். அது ஒரு பலவீனம். அது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் தான். மலடின்னு வார்த்தை தமிழில் தான் இருக்கு, மலடலும் இருக்க தான் செய்கிறாங்களே. 300 சிகரெட், 200 சிகரெட், அதில் உள்ள நிக்கோடின் போதும் ஒரு ஆணுடைய அந்த பிள்ளை பேருக்குரிய எல்லா காரியங்களையும் ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு. அப்போது அது நான் மலடுன்ற வார்த்தை ரெண்டு பேருக்கும் தான், அதில் பெண்ணு மட்டும்லாம் இல்லை. ஆனால் இந்த கீழ்த்தரமான அறிவு கொண்ட மனுஷர் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகிறது வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு காரியம். இது யூத கலாச்சாரத்துலேயும் இருந்துச்சு. அப்போது ஆப்வியஸ்லி இவங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலை. இவங்க அழும்பொழுது அந்த புருஷன் வந்து அவ்வளோ ஆறுதல் வார்த்தை சொல்கிறாரு. நான் சொன்ன பிள்ளை இல்லைன்ற துக்கத்தை ஆற்ற யாராலையுமே முடியாதுன்னு அவ்வளோ அன்பான கணவனுடைய வார்த்தை கூட இந்த அம்மாவை தேற்றலை. ஆனால் ஆண்டவருடைய அரவணைக்கிற கரம் அவர்களை ஆறுதல் படுத்தியது. உங்கள் இருதயத்தின் காயத்தை ஆற்ற ஆண்டவரால் முடியும். நீங்க மனதுல எழுகிற அந்த ஏக்க பெருமூச்சுகளை காது கொடுத்து கேட்க என் தெய்வத்தால மட்டும்தான் முடியும். இந்த காயத்தை ஆற்றுவதற்குரிய ஒரு மருத்துவர் என் ஆண்டவர் மட்டும்தான். கரங்களை உயர்த்தி மைனர் மைனர் உன் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பெலதானே. நான் சுகமானே, உன் வார்த்தையினால் பலதானே, நான் பலதானே. அல்லேலூயா. உங்க காயத்தை ஆற்ற உங்களை நேசிக்கிற கணவனால கூட முடியாது, பாஸ்டரால கூட சில டைம் முடியாது. ஆனா உங்க காயம் ஆற்றுகிற மருத்துவர் என் ஆண்டவர் தான். சோ டிபெண்ட் ஆன் ஹிம். அவரை சார்ந்து வாழுங்கள். சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம்ல, பாஸ்டர் சொன்ன மாதிரி இவங்களால தான் எனக்கு குழந்தை இல்லை, இவங்களால தான், எங்கள் மாமியார் தான் காரணம், எங்கள் அப்பா தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம். நோ நோ நோ. ஆண்டவர் பிள்ளைங்களே, அவங்க வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் உங்கள் காயம் ஆறுமா? காயங்களை ஆற்றுகிறவர் ஆண்டவர் ஒருவரே. உங்கள் மனசு ஏற்கனவே புண்பட்டதுனால தான் ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை லகுவாக எடுத்துக்க முடியல. ஏன்னா உள்ள ஏற்கனவே புண்ணு, அதனால் இப்படி தொட்டால் கூட வலிக்குது அந்த மனசு பூ மாதிரி. அப்போது உள்ளுக்குள்ளேருந்து இந்த காயம் ஆற்றப்படணும். ஆறுகிற அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறவர் ஆண்டவர். அப்போது இப்படி நொந்து போய் இருக்கும் பொழுது அவங்க வந்தடையத்தக்க ஸ்தலம் எதுவாக இருந்தது? கர்த்தருடைய சமூகம். நீங்க டாக்டர் கிட்ட போங்க, மருந்து சாப்பிடுங்க, அதெல்லாம் நான் இல்லை. பட் பிரைமரி பேசிக்ஸ் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது நம்ம தேட வேண்டியது ஆண்டவர் சமூகம். முதலாவது நம்ம வந்து அழ வேண்டியது ஆண்டவருடைய சமூகம், ரைட்? இதுக்கு முன்னாடி அவங்க பிரேயர் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. வேதத்தில் படிக்கும்பொழுது அந்த வசனம் எப்படி இருக்கும்னா, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. என்னவா அது படிக்கலாமா? 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தில் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ரைட்? என்னவா அன்னாளுக்கோ? அங்க எதுக்கு ஒரு ஓங்காரம் சொல்லப்பட்டிருக்கு? அதை படிக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு?
பெனினானுக்கு பிள்ளை இருக்கு. ஆனா போயும் போயும் அண்ணாளுக்கு போய் இல்லப்பா. அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்களுக்கு போய் பிள்ளை இல்லைன்னு இதை எழுதுகிற ஆவியானவருடைய ஆதங்கமா தெரிஞ்சிச்சு எனக்கு அந்த ஓங்காரம் அண்ணாளுக்கோ. அப்ப என்னன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, பெனினால் தான் மனமடி வாக்குறா. இவங்க அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னு பைபிள்ல இல்லை. அப்படியே அமைதியா அழுதுன்னு, ஏனோ ஆண்டவர் என்ன இந்த பாதையில நடத்துறாரு. அப்போ இவங்க வருஷந்தோறும் பண்டிகை ஆசரிக்க இங்க வருவாங்கன்னா இவங்க பக்தியான குடும்பம். அப்போ இத்தனை வருஷம் அந்த அம்மா ஜோம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஜோம் பண்ணாம இறந்துருப்பாங்க, கண்டிப்பா ஜோம் பண்ணியிருப்பாங்க. அத்தனை நாள் பண்ண ஜெபத்தை கேட்காத ஆண்டவர் இன்னைக்கு எப்படி திடீர்னு கண்ணும் காதும் திறந்து கேட்டு கொடுத்தார்? இந்த ஆலயத்துல வந்து மாலை மாலையா கண்ணீர் வாய் மட்டும் அசைது. எனக்கு விருந்து வேண்டாம், எனக்கு களிப்பு வேண்டாம், ஒரே ஒரு இடம் அந்த நம்பிக்கை. அப்போ இவங்க ஆண்டவரை தேடுகிற அந்த தேடல் வார்த்தையே வரல, கண்ணுல மட்டும் தார தாரையா தண்ணி வருது. ஆண்டவரை நீங்க அர்ஜென்ட் படுத்தணும்னா ஷோ சம் டிஃபரன்ஸ், வித்தியாசம் காட்டுங்க. ஆண்டவரை தேடுறதுல எப்பவும் அதே சோத்திரம் 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 ஆமேன்னு இல்லை. நீங்க பாருங்க, பிள்ளைகளை பெற்ற தாய்மார நான் கேட்குறேன், இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த குழந்தை அம்மா தூக்கணும்னு நினச்சிச்சின்னா சினிங்கினே இருக்கும், என்ன சினுங்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. அப்போ என் அம்மா என்ன பண்ணுவாங்க, சமைச்சுக்கினே இந்த வந்துட்டேன் இரு சாமி வந்துட்டேன், ஆட தங்க தங்க வந்துட்டேன் வணக்கி முடிச்சு மூடி போட்டுட்டு வரிஞ்சு கட்டிட்டு போய் போய் குழந்தைய தூக்குவாங்க, அது அது வரைக்கும் சினிங்கிட்டு தான் இருக்கும். அதே நேரம் அப்படி வணக்கிட்டே இருக்கும்போது வீர்னு கத்துதுன்னு வைங்களேன், ஸ்டவ்வில் தீஞ்சாலும் பரவாயில்ல, குக்கர் வெடிச்சாலும் பரவாயில்ல, அம்போடு விட்டுட்டு போயிடுவாங்க பிள்ளைய தூக்க. ஏன்னா அந்த தாய்க்கு தெரியும் அந்த குழந்தையினுடைய கதறல்ல ஆபத்து இருக்கா, சும்மா சினிங்கிட்டு பொய் அழையான வீர்னு கத்துதுன்னா அதுக்கு ஏதோ ரொம்ப அடிபட்டுருச்சு, தவறி விழுந்துருச்சு. அப்போ அம்மாவுக்கு இந்த சமையல் எல்லாம் பெருசாக தெரியாது, அப்படியே போட்டுட்டு விட்டாம் பிடிச்சான்னு ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்குவாங்க. சோ தாயுள்ளம் கொண்ட என் ஆண்டவர் நீங்க எப்பவும் போல கேட்கும் பொழுது இந்த வரேன் இந்த வரேன்னு ஒரு வேளை சொல்லலாம். When you show some difference, என்னைக்கும் பிரேயர் பண்றதை விட கொஞ்சம் உபாசத்தோட கொஞ்சம் அழுகையோட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது you can seek the attention, ஆண்டவருடைய அட்டென்ஷனை நீங்க வந்து உங்க பக்கமா திருப்பலாம். ஐயோ ஐயரே மடிந்து போறோம் தூங்குறவர் முடிச்சாரா? சோ என்னைக்கும் ஜெபிக்கிற அதே ஜெபம் இல்ல, ஒரு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க நீங்க ஆண்டவரை தேடுற தேடல்ல அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன், நான் சிலருக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த சாட்சியை. அப்பா கூட நான் ஊழியத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம் பெரம்பலூர்ல ஒரு சபையில், கூட்டமெல்லாம் முடிச்சு அந்த சர்ச்சிலேயே எங்களுக்கு சாப்பாடு டேபிள் எல்லாம் போட்டு எல்லாம் சர்வ் பண்ணாங்க, சாப்பிட்றோம். ரொம்ப உள்ளியாக ஒரு அம்மா அப்படி யாராவது துரத்தினா எப்படி ஓடி வருவோம் அந்த மாதிரி ஓடி வந்தாங்க. ஓடி வந்தவங்க தடால்னு எங்கள் அப்பா காலில் விழுந்துட்டாங்க. ஐயோ காலில் போய் விழலாமா, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி எந்திரிச்சு உட்கார வச்சு, என்ன பிரச்சனை, நான் செத்து போகிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன வாழறதுக்கு வழி சொல்லியே முடியலை, செத்து போகிறதுக்கு எதுக்கு வழி சொல்லணும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. என்ன விஷயம், எங்கள் வீட்டுக்கார் வந்து டிரைவர், ஆக்டிங் டிரைவராக ரெண்டு நாள் மூணு நாள் வெளியே போயிடுவார். எனக்கு குழந்தை இல்லை, நானும் எங்கள் மாமியாரும் தான் இருக்கணும். எங்கள் மாமியார் வந்து என்னை கீழ்த்தரமாக பேசுவாங்க, வேர்பல் அப்யூஸ் தெரியுமா, கொலை பண்ணுறதுக்கு சமமான வார்த்தை, கற்கங்களை ஒருத்த கடவாய் பொருட்கள்னு பைபிள் சொல்லுது. அவங்க வாய் எப்படியா, ஒரு மனுஷனை தீட்டப்பட்ட சவரகன் கத்தி அவங்க நாக்குன்னு வாசனை சொல்லுது. அப்போ என்ன மாதிரி வார்த்தை பேசுவாங்க, ஜென்மம் செத்து போயிடும். அந்த எனக்கால அந்த வார்த்தையை தாங்க முடியல, ஆண்டவரை மட்டும் தெரியலனா இதுக்கு முன்ன நான் தூக்கு போட்டு தொங்கி இருப்பேன் பாஸ்டர் ஐயா, என்னால் வாழ முடியல.
எங்க வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் புரியாது, ஒரே வார்த்தையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு, நான் என்ன பண்றேன், அப்பாக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. அம்மா நீங்க பைபிள்ல என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு சோத்திரம், என் தயாவரன், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என் துருகம் என்று சொல்லுவேன், நான் என் கைகளை நீங்க யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறவர், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர். இந்த வசனத்தை நீ ஒரு 100 தடவை சொல்லுமா, உங்க மாமியார் வந்து உனக்கு வந்து உன்னை அந்த மாதிரி பேச மாட்டாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னு உடனே நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு பைத்திய காரிய போல சடார்னு முட்டி போட்டு ரெண்டு கையும் இப்படி தூக்கிட்டு எங்களால அவங்களை நிறுத்தவே முடியல, கழுத்து நரம்பெல்லாம் புடைக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மா போதுமா, எனக்கே மனசு இறங்கிருச்சு, ஆண்டவருக்கு மனசு இறங்காம இருக்குமா, போது நிறுத்து தாயே. அப்புறம் நாங்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம், அந்த பாஸ்டர் எப்படி சமாதானப்படுத்தி அனுப்புனார்னு தெரியல. 2 நாள் கழிச்சு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணார் அந்த சபை போதகர். அந்த பாட்டிக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஒரே பாசம், 2 பேரும் சர்ச்சுக்கு வராங்கன்னு வேண்டி வேண்டி மருமகளுக்கு போய் கம்மல் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க, சாரி வாங்கி கொடுத்துருக்காங்க. பாஸ்டரையா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஆயுட்காலம் வரைக்கும் 1 தடவை கூட கெட்ட வார்த்தை பேசல. ஆண்டவர் யுத்தம் பண்றாரா? நீங்க ஆண்டவரை தேடுங்க, தேடுற தேடல ஒரு வித்தியாசத்தை காண்பீங்க. பாஸ்டர் ஏற்கனவே இன்னொரு சாட்சி கூட சொல்லியிருக்கிறாரு, காது கேட்காத அந்த நபர், விளக்கமா நான் சொல்லல, உங்களுக்கு நினைவு இருக்கும், அந்த பாட்டை பாடி 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 வீட்டில் இருக்கவங்களாம் இவனுக்கு பைத்தியமா, இவனுக்கு என்னாச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு ஆண்டவரை தேடி எத்தனையோ வருடங்கள் தூங்காதவர் அன்றைக்கு நிம்மதியா தூங்கினார்னு சாட்சி. அப்போ ஆண்டவரை எப்போ தேடுற மாதிரி இல்லை, ஷோ சம் டிஃபரன்ஸ். உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம், ஆனால் உங்கள் வயிற்று பசியை நான் ஆற்ற முடியாது, நீங்கள் தேடுங்க. அப்போ வித்தியாசமான தேவ தேடல் தேவனுடைய கவனத்தை நம் பக்கம் திசை திருப்போம் அப்படின்னு சொன்னேன். அடுத்து படிக்கும்பொழுது நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை படிச்சுக்கோங்க. குட்டி அதிகாரி தன் இருதயத்தை ஊற்றினாள். ஒரு சாலிடான திங்கை நம்ம வந்து போட்டோம்னு சொல்லுவோம், ஆனால் ஒரு லிக்விடை தான் என்ன சொல்லுவோம், தண்ணி ஊத்திருச்சு, டீ ஊத்திருச்சு, ஊற்றினாள், ஷி போல்ட் அவுட். அப்படின்னா இருதயத்தை நான் மனசை திறந்தேன், மனசை கொட்டுனேன்னு சொல்லாம ஊற்றினேன்னு என்ன சொல்றான்னா, அந்த மனசுக்குள்ள அவங்களுக்கு கசப்பு இருந்திருக்கும், மனசு அப்படியே இறுகி போயிருந்திருக்கும். அந்த அம்மா அவங்கள வருத்தப்படுத்த 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 இதுதான் போல என் தலையெழுத்து, மனசுக்குள்ள கொஞ்சம் கூட ஈரமே இல்லைன்னு சொல்லுவோம்ல, கல்லு மனசுன்னு சொல்லுவோம்ல. ஆண்டவர்கிட்ட போகும்போது எனக்கு அந்த மேல கசப்பு கூட இல்லைப்பா, என்னை அவமானப்படுத்தினவங்க மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. அதுதான் அந்த இருதயத்தை உடைத்து ஊற்றுவது. அங்க ரோஷம், மானம், வெக்கம், சொரணை எதுவுமே இல்லைப்பா, எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன். ஜெபிக்கும் பொழுது பாஸ்டர் வந்து கேட்கிறாரு. அதுல ஒரு அழகான காரியம், வாசல்ல தான் பாஸ்டர் உட்கார்ந்துருப்பார். எங்க உட்கார்ந்துருக்காரு, ஏலி வாசல் கிட்ட சேர் போட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஒரு மனசு ரொம்ப தாங்க முடியாம இருக்கணும், பாஸ்டரை பார்த்தா என்ன பண்ணுவோம், கொட்டி தீத்திருவோம், பாஸ்டரையா. ஆனா அவ பேசல, ஏன் தெரியுமா, ஷி ஹாஸ் தட் அண்டர்ஸ்டாண்டிங். பாஸ்டருக்கு கூட என் காயத்தை ஆற்ற முடியாது, பட் மை காட் கேன். அவர்கிட்ட பேசல, ஆண்டவர்கிட்ட. அவரு பாருங்க வந்து, நாமா குடிச்சிருக்கிறியா, குடிச்சு எவ்வளவு நேரம் வெறிச்சிருப்பேன், நீங்க நினைச்சு பாருங்க, மனசு உடைஞ்சு அழும் பொழுது ஒரு போதகர் வாயிலிருந்து இப்படி வார்த்தை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். நானா இருந்தா நீங்க பாஸ்டரே இல்ல, கள்ள தீர்க்க தரிசின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன், எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி இல்ல. ஆனா அந்த அம்மாவோட ரிப்ளை, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நீங்க நினைக்கிற மாதிரி நான் குடிகாரி இல்ல, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கல, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. எழுத்து பேசக்கூட திராட்சை எனக்குன்னு ஒரு சூடு சொல்ல ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு மனசு எந்த அளவுக்கு இறுகி இருந்தா அந்த அளவுக்கு அந்த அம்மா ஊற்றி இருப்பாங்க. நான் சொன்ன கர்ப்ப பையில தான் நம்ம பெண்மைக்குரிய சுவாபங்களுக்குரிய அந்த சுரப்பிகள் கூட இருக்குன்னு.
அப்போ மனசை நம்ம ரொம்ப இறுக்கப்படுத்தி ரொம்ப துக்கப்படும் பொழுது இட் வில் அஃபெக்ட் அகைன் உங்களுடைய கர்ப்பத்தினுடைய ஆரோக்கியத்தை அது கெடுக்கும். அப்போ மனசை கொஞ்சம் லகுப்படுத்திக்கணும். ஆண்டவர் பிள்ளைங்க யாரு காயப்படுத்தினா என்ன, நான் நினைக்கிற ஆறுதல் நான் எதிர்பார்க்கிறவங்கள்ட்ட இருந்து வராம போனா என்ன, நான் வந்தடையத்தக்க கண்மலை என் ஆண்டவர், நான் தலை சாய்க்கும் கல் என் ஆண்டவர். மனசை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. இட் வில் ஹீல் யுவர் சோல், இட் வில் ஹீல் யுவர் பாடி. இந்த மனசை லகுவாக்கிக்க பழகுங்க, மனசார மன்னிங்க. ஒருவேளை அந்த கசப்புகள் அதெல்லாம் கூட உங்க ஆரோக்கியத்தை கெடுக்க முடியும். மனசார மன்னிக்கிறேன், மன்னிப்பின் ஒரு ஜபம், தேடல்ல ஒரு வித்தியாசம். மனசார மன்னிச்சு ஒரு ஜபம் ஏறெடுக்கிறாங்க. அடுத்துதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு, பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறாங்க. ஷீ இஸ் அ பிளானிங் மதர். ஆண்டவருக்கு நோக்கம் இருக்கிறது இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையை குறித்த முழு ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் கையில் இருக்கிறது இருக்கட்டும், ஷீ ஹேஸ் சம் பர்பஸ் ஃபார் த சைல்டு விச் ஷீ இஸ் கோயிங் டு கிவ் பர்த். நம்பிட்டா விசுவாசிச்சிட்டா ஆண்டவர் கொடுக்க போறது நிச்சயம்ன்ற விசுவாசம். நீங்க கொடுங்க, அதை உமக்கு நான் தருகிறேன். எப்படி நான் சொன்னேன், ரொம்ப ஜோம் பண்ணி பிறக்கிற குழந்தை ரொம்ப ஸ்பெஷல். இந்த அம்மா பொருத்தனை பொருத்தனை ரொம்ப ஈஸியா இருக்க நம்ம சொல்லிடுறோம். அந்த பொருத்தனைக்குள்ள இருக்கிற சாக்ரிஃபைஸ் வந்து ப்ரைஸ்லெஸ், அதை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. என்ன மாதிரி பொருத்தனை தெரியுமா, நீங்க கொடுங்க, 5 வயசு வரைக்கும் பால் கொடுக்கணும். யூத பெண் 5 வயசு தான், 5 வயசு வரைக்கும் என் கையில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் கொடுத்துறேன். நீங்க பாத்தீங்கன்னா 5 வயசுக்கு மேலதான் அந்த குழந்தைய நம்ம ரொம்ப ரசிக்க முடியும். அப்பதான் அதுக்கு நோய் எல்லாம் அந்த வசிக்கு மூக்கொடுக்கறது எல்லாம் நின்றும். நல்லா துரு துருன்னு பேசி, வாய்க்கு வாய் வாய் பேசி, சேட்டை பண்ணி, நம்ம கிட்ட அது அன்பா இருக்கிறது. இந்த 1 வயசு 2 வயசுலாம் நாம தான் அதை கேர் எடுத்துட்டு இருக்கணும், அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும், நம்ம புள்ள அவ்வளவுதான். ஆனா அதனுடைய அழகையும் சேட்டையும் ரசிக்கிறது வளர வளரதான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அங்க எந்த ஏலி தாத்தாவோட மனைவி இருந்தாங்களா இல்லையா, பிள்ளைங்க ஒரு ஒழுங்கீனமான பிள்ளைகள், அந்த ஆலயத்துல கொண்டு நான் ஆண்டவர்கிட்ட பிரதிஷ்ட பண்ணன்னு கொண்டு விட்டுறாங்க. அத்தனை வருஷம் அந்த பிள்ளைக்காக ஏங்கினாங்கல்ல. யாரு என்ன பிள்ளை இல்லைன்னு சொன்னீங்க, இந்த பாரு என் குழந்தைய எப்படி பெத்து வச்சிருக்கேன், அவங்க முன்னாடி நான் இடுப்புல வச்சு சோறு ஊட்டுவேன், அந்த பிள்ளை என்ன பாத்துக்குவான். ஏற்கனவே காலம் போன கடைசியில அந்த பிள்ளை பிறந்திருக்கு. இவ்வளவு நாள் காத்திருந்த அந்த பிரஷியஸான ஒண்ண ஒரு துளி கூட சுயநலம் இல்லாம ஆண்டவருக்கு கொடுக்கறாங்கன்னா அவங்க மனசுல என்னத்துல மறந்துருக்கும். பிள்ளை கூட எனக்கு வேணாம், ஆனா இல்லை இல்லைன்னு எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, அந்த வார்த்தை மட்டும் மாத்தி போட்டா போதும், அந்த பிள்ளைய கூட நான் உங்களுக்கு தந்துடுறேன். அந்த பழியை சுமக்கிறதற்கு திராணி இல்லாத ஒரு பெண், அவள் செய்த பொருத்தனை எந்த அம்மாவும் செய்ய முடியாது, எந்த அம்மாவும். இந்த குணம் எங்க இருந்து வருது தெரியுமா, ஆபிரகாம் அத்தனை நாள் கழிச்சு பெத்த புள்ள வெட்டி போடுன்றார் ஆண்டவர். அந்த தகப்பன் கூட பட்டயத்தை ஓங்கிட்டான். ஆண்டவர் அங்க எப்படி தெரியுமா கூப்பிடுவாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே 2 தடவை கூப்பிடுவாரு. டேடே ஓட்டுற போறடா, உம்புள்ளன்றதுக்கு முன்னாடி அது எம்புள்ளடா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை தெய்வத்தினுடையது, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள், அவர்களை ஆண்டவர் இவ்வளவு தாமதிக்கிறதற்கு விசேஷ நோக்கம் இருக்கு. நம்பி ஒரு அம்மே ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எஸ் எஸ் நீங்க ரிசீவ் பண்ணுங்க ஆண்டவருடைய வார்த்தைய. இந்த பலிபீடத்துல இருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லாம வராது, நம்புங்க. அந்த நம்பிக்கைக்கு ஒரு பலன் உண்டு. ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடுற ஓட்டம், நான் பண்ணுகிற ஜபம், ஒரு நாள் கூட அது தரையில போவதே இல்லை. அப்ப இவங்க பண்ண ஜபத்துல ஒரு சாக்ரிஃபிஷியலான பொருத்தனை. நம்ம பணம் கொடுக்கறேன்னு பொருத்தனை பண்றோம், ஆண்டவருக்கு இல்லாத பணமா, என்ன வேணா பொருத்தனை பண்ணலாம்,
ஆனா நான் பண்ற பொறுத்தனையில ஒரு என்ன மிஞ்சி ஒரு சாக்ரிஃபைஸ் அதுல இருக்குதா? அந்த மாதிரி பொறுத்தனை பண்ணுங்க. பிள்ளை நீங்க எனக்கு கொடுங்க, உங்க ஒழுக்கத்துல நான் வளர்க்கறேன், பைபிளை சொல்லி கொடுத்து நான் வளர்க்கறேன், பரிசுத்தமான சந்ததியை இந்த பூமிக்கு நான் தருவேன், என்ன மாதிரி பெஸ்ட் பேரண்ட்ஸே இந்த உலகத்துல இல்லைன்ற அளவுக்கு என் பிள்ளைக்கு முன்னாடி நான் முன்மாதிரியா நடப்பேன், ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வேன். என் பிள்ளைக்கு முன்னாடி நான் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வேன். ஒரு சின்ன விதத்துல கூட என் பிள்ளைய நான் வந்து டிஸ்டர்ப், அவளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு என்னால டிஸ்டர்பன்ஸ் வராது. இந்த மாதிரி பொருத்தனை பண்ணுங்க. உங்களுக்கு தர ஆண்டவரே அப்படின்னு பொருத்தனை பண்ணுங்க. இன்னும் எனக்கு தோணறத சொல்றேன், இன்னும் உங்களுக்கு என்ன விசேஷமான பொருத்தனையோ அதை பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, அவர் பொருத்தனைகளின் தேவன். அல்லேலூயா. நாம மறந்துடுவோம், பட் அவர் அதை பிடிச்சிட்டு நிப்பார். நீ பொருத்தனை பண்ணல, நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவார், ஏன்னா அவருக்கு அது அவ்வளவு இஷ்டம். மூன்று காரியங்களை சொன்னேன். ஆண்டவரை தேடுற தேடல ஒரு வித்தியாசத்தை காண்பீங்க. இருதயத்துல அந்த விசுவாசத்தை வச்சுக்கோங்க, கசப்ப வைக்காதீங்க. யாரு மேலயும் எந்த வருத்தத்தையும் நம்ம வைக்க கூடாது. அடுத்து நான் சொன்னேன், நாம பண்ற பொருத்தனையை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு வாசனத்தை நம்ம படிச்சிடலாம். ஒன்னு சாமுவேல் 1:18. அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். எப்படி? அது வரைக்கும் சாப்பிடல, அழறாங்க, வந்து ஜோம் பண்ணாங்க. ஊழியக்காரன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை வந்துச்சு? ஆண்டவர் உனக்கு தருவாருமா, நீ கவலைப்படாத, உன் ஜெபம் என்னையே அட்ராக்ட் பண்ணி இவன் என்ன குடிகாரியா என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்க்க வச்சுச்சு. கட்டாயம் ஆண்டவருடைய அட்டென்ஷன் உன் மேல வந்துருச்சு. ஆண்டவர் உனக்கு தருவார்னு சொன்ன பிறகு அவங்க எப்படி இல்லை, அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அந்த அம்மா துக்கமா இல்லப்பா. இதை நம்மளால செய்ய முடியுமா? அன்னைக்கு பாஸ்டர் இதை குறித்து நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, ஃபீலே பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது இங்கே உட்காந்துன்னு எல்லாரும் மூஞ்சியும் பார்த்தேன். ஒருத்தர் கூட அதுக்கு ஆமேன்னு சொல்லலை, தலையும் ஆட்டலை. அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருந்தீங்க. எப்போ தெரியுமா அது வரும்? மனசுக்குள்ள ஆண்டவர் செய்வார்ன்ற விசுவாசம் இருந்தால் அந்த சந்தோஷம் வரும். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக நம்புறீங்க ஆண்டவரைன்னா கவலைப்படாதீங்க. ஆனால் ஆண்டவரை தொந்தரவு பண்ணுங்க. என்ன ஆண்டவரே என்ன சங்கதி, இன்னும் அமைதியா இருக்கிறீங்க, இந்த வருஷம் நீங்க செஞ்சு ஆகணும், இல்லாட்டி பாருங்க அப்படின்னு ஆண்டவர் கிட்ட சண்டை போடுங்க. நான் வேணான்னு சொல்ல, ஆனால் துக்கப்படாதீங்க. துக்கம் இன்னும் உங்க சரீரத்தை ஒடுக்கிறோம். துக்கம் மனோ துக்கத்தினால உங்க பலன் இன்னும் குன்றி போயிடும். ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறதுன்றது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை. மனசும் ஒத்துழைக்கணும், உடம்பும் ஒத்துழைக்கணும், சிந்தை எல்லாம் ஒத்துழைக்கணும். அப்படி இல்லாம ஏனோ தானோன்னு ஆடு மாடு கூட தான் குட்டி போடுது. அந்த மாதிரி நம்ம குட்டி போட முடியாது இல்லையே. நம்ம ஆடு மாடு கிடையாதே. நமக்கு வாழ்வதற்கு நோக்கம் உண்டு, பிள்ளைகளை பெறுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம எல்லாவற்றையும் அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட பரிசுத்தமான குழந்தைகளை நம்ம வந்து பூமிக்கு கொடுக்கணும்னா We should be a parents of planning. அந்த குழந்தை ஆண்டவர் திட்டம் இருக்கட்டும், நீங்க ஒரு திட்டம் போடுங்க, அதுதான் பொருத்தனை. எனக்கு குழந்தை கொடுங்க ஆண்டவரே, இப்படிதான் வளர்ப்பேன், இதை சொல்லி கொடுப்பேன், பைபிள் சொல்லி கொடுப்பேன், சர்ச்சுக்கு போன்னு சொல்லுவேன், ஊழியக்காரன் கூட இருன்னு சொல்லுவேன், சர்ச்சு அலுவலில் இருன்னு சொல்லுவேன், பக்தி வாழ்க்கையை நான் ஒழுக்க வாழ்க்கையை நான் சொல்லி கொடுப்பேன், தரமான பிள்ளைய நான் வளர்த்து கொடுப்பேன். அப்படி பொருத்தனை பண்ணுங்க. அப்போ ஏன்னா நான் சொன்ன ஏற்கனவே ரொம்ப நாள் ஜெபிச்சு பிறக்கிற குழந்தை ரொம்ப விசேஷம். அப்படி விசேஷமான குழந்தைய பெற்றெடுக்க யூ நீட் சம் பிளான்ஸ். மதர் ஆஃப் பிளானிங், ஃபாதர் ஆஃப் பிளானிங், அந்த திட்ட பிளான் பண்ற தகப்பனா நீங்க இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பது சர்வ நிச்சயம். அண்ணாளுக்கு இந்த அறிவு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆண்டவரை தேடுற தேடல வித்தியாசம் காட்டுங்கன்னு சொன்னேன். மனசுல எந்த வருத்தத்தையும் வைக்காதீங்க,
கவலையும் வைக்காதீங்க, எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. வர வேண்டியவர்கிட்ட நம்ம வந்தாச்சு, கிடைக்க போகிறது சர்வ நிச்சயம், அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அதனால இதுக்கு யாருமே காரணம், யாரையுமே நம்ம விரல் நீட்டவே வேண்டாம். ஏதாவது கசப்பு இருந்துச்சுன்னா ஆண்டவர் கிட்ட போய் ஊத்திடுங்க உங்க மனசை, முடிஞ்சது அவ்வளவுதான். மூணாவது, பொருத்தனைகளின் தேவன்னு ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. உங்களுக்கு பிறக்க போகும் பிள்ளையை தேவருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி மனோவாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ திராட்சை ரசம் கூட குடிக்க கூடாது. இன்றைக்கு காலையில் அதை குறித்து நான் சொன்னேன், என்னன்னா இப்படித்தான் பிள்ளைய பிறக்கணும், இப்படிதான் நீ கன்சீவா இருக்கிற காலத்துல இருக்கணும்ன்ற பிளானிங் யூதர்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. அதனாலதான் யூதர்கள் பயங்கரமான புத்திசாலிகள். இன்னைக்கும் இந்த யூதன் இருந்தா மொத்த பூமியையும் ஒரு கொடை கீழே கொண்டு வந்துருமான்னு பயந்துட்டு தான் ஹிட்லரை போன்ற ராஜாக்கள் கொத்து கொத்தா யூதர்களை அழிச்சு தள்ளுனாங்க. யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும். அப்ப என்னன்னா அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெறத்துக்கு அந்த பெண்மணிகளுடைய தியாகங்களும் வாழ்க்கை முறையும் காரணமா இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமோ நமக்கு தெரியல. இந்த அண்ணாளுக்கு அத்தனை வருடம் கேட்காத ஜபத்தை ஆண்டவர் கேட்டதற்கு அந்த ஜபத்துல இருந்த அந்த நாலு அம்சங்களை சொன்னேன், அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது எப்படி ஆண்டவர் கொடுக்காம விடுறாருன்னு பார்ப்போம். ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்து செய்ய முடியாது அதிசயங்களோ ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கு அன்பு காட்டும் ஆல்மைடிக. முடிஞ்சவங்கெல்லாம் தலைமல கை வச்சுக்கலாம். என் கரம் இல்ல ஆண்டவரே, இது உங்க கரம், நீங்க தொடுங்கப்பா. உங்களை எப்படி தேடணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி மனசார மன்னிக்கிறது எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்ன பொறுத்துல நான் பண்ணணும், சாக்ரிஃபிஷியல், எப்படி உங்களை விசுவாசிக்கிறது, அதுக்கப்புறம் துக்கமே படக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் எனக்கு தெரியலையப்பா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்களால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை இல்லப்பா. முதல்ல என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் சிந்தைகளை என் உணர்வுகள் உமக்குரியதாய் மாறட்டும் ஐயா. கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. என்ன பொறுத்துல பண்ணோம், இங்க நீங்க பண்ணணும்னு இல்ல, வீட்டுல போய் நீங்க தனியா முழங்கால் பண்ணிடுங்க. வித்தியாசமா இதுவரை ஆண்டவரை தேடி இராத மாதிரி தேடணும். அது உபவாசமா, கண்ணீரா, ரட்டுடுத்துதலா, இல்ல எந்த மனுஷனிடத்துலயும் பேசாம ஆண்டவரிடத்துல மட்டும் பேசுறீங்களா, எனக்கு தெரியல. அது உங்க மனசுல ஆண்டவர் என்ன போடுவாரோ. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்ல, உம்மாலே செய்ய முடியாதே
செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நிறைத்தது ஒரு நாளும் என் வாழ்க்கையில தடைபடாதையா எங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு ஆசாரியர் எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியர் தமது அற்புதத்தின் கரத்தை உமது பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டுவீராக நம்ம நம்ம ஊழியர்கள் எல்லாம் என் கூட சேர்ந்து பிரேயர் பண்ணும்படி ஐ ரிக்வெஸ்ட் பாஸ்டர்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை நமது சரீரங்களை ஆட்கொள்ளும்படி ஆண்டவருடைய வல்லமை நமது சரீரத்தை தொடும்படி எல்லாரும் சேர்ந்து நம்ம அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஜெபித்து கொண்டே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை புறப்படும்படி ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை நமது வாழ்க்கையில கிரிய செய்யும்படி என்ன செய்ய வேண்டும் என்ற வழியை எங்களுக்கு காட்டுகிற தெய்வம் ஜெபிங்க 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 ஊழியக்காரர்களோடு கூட சேர்ந்து வழக்கத்தின்படியே ஓ ராஜா மோர் பிரேயர் மோர் பவர் எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அவ்வளவு வல்லமை கிறிஸ்துவினுடைய வலதுகரம் செய்கிற அந்த பராக்கிரமம் வெளிப்படுகிற காலத்துல நாம் இருக்கிறோம் ஓங்கிய உயர்த்தினால அடிமைதன வாழ்விலிருந்து எகிப்திலிருந்து ஜனங்களை வழி நடத்தின தேவனது வல்லமை எப்பேற்பட்ட அடிமைத்தனங்களுக்குள்ள நம்ம இருந்தாலும் எப்பேற்பட்ட சிறைகளுக்குள்ள நம்ம இருந்தாலும் எப்பேற்பட்ட கல்லறைகளுக்குள்ள நம்ம இருந்தாலும் கல்லறைகள் திறக்கப்படும் மரித்த சடலங்கள் உயிரடையும் கற்பங்கள் திறக்கப்படும் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் மெய்யாக மெய்யாக விடுதலை செவ்வையாக்குகிறவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர் உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம் அதனால போல துக்கமுகமா யாருமே இருக்க கூடாதுப்பா அந்த கவலையை உங்க பிள்ளைகளுடைய இருதயத்துல போட்டு ஒடுக்குகிற சாத்தானின் கிரியைகள் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படுவதாக உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத சமாதானத்தை நீங்க கொடுத்தது நிச்சயமானா நீங்க பிள்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு ராத்திரி அவங்க மனசுல அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்கள் துக்கங்கள் வேதனைகள் இயேசுவின் நாமத்துல இந்த ஆலயத்தின் படிகளை விட்டு இறங்குவதற்குள்ள விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கரங்களை தட்டுங்க கரங்களை தட்டுங்க அப்பா உமது சமாதானம் இந்த உலகத்துல பணத்தினால பெற முடியாத அந்த சமாதானம் எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத அந்த சமாதானம் பிள்ளைகளுடைய இருதயங்களை நிரப்பட்டோம் ஆண்டவரே எதுவும் நடக்கல ஆனா இனம் புரியாத சமாதானம் அவங்க இருதயங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறத
அவங்க உணரட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் நிச்சயம் தருவார், நான் விசுவாசிக்கிறேன். அதனால நான் அதை குறிச்சு கவலையே படலன்னு எல்லாரும் சொல்ல உதவி செய்யுங்க. நாங்க வழக்கமா ஜெபிக்கிறபடி அநேகருக்கு நீங்க உற்பவ கால திட்டத்தை தொடங்கிட்டீங்க. இன்னும் அநேகருக்கு திண்ட இந்த நாளை எதனா முடிவதற்குள்ள நீங்க துவங்க போறீங்க. உமது கரம் செய்வதை தடுத்து நிறுத்த ஒருவரால முடியாது ஆண்டவரே. நீங்க செய்யணும்ப்பா. எங்க கரங்கள்ல அநேக குழந்தைகளை நாங்க தூக்கி பிரதிஷ்ட பண்ணணும். உமக்கென்று பரிசுத்த சந்ததியை இந்த பூமியில நாங்க உருவாக்கணும். ஆண்டவர் கிருபை செய்ய விடுமா ஜெபிக்கிறப்பா. அப்பா அந்த ஜெபத்தை அனுப்புன பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களை இந்த நிமிஷம் நாங்க நினைக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க சிலுவையில ரத்தம் சிந்தினது இன்றளவும் அது பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள ரத்தம் என்று நாங்க நம்புகிறோம். நாங்க நம்புறோம் பா. உங்க கிருபை உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளங்கட்டும். உமது வல்லமை வெளிப்படுவதை எங்க கண்கள் காண உதவி செய்யுங்க. இந்த ஜபங்கள் ஒரு நாளும் தரையில போவாது, அது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்க கண்களுக்கு முன்பாக நீர் அவற்றை சாட்சியாக நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்கள்ல சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஜெபிக்கிறவர்கள் வழக்கத்தின்படி நீங்க வந்து சில நிமிடங்கள் ஜெபித்து விட்டு கடந்து செல்லலாம்.